அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இதன் வழி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதனுடைய வாழ்க்கை என்பது படிக்க 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 மாறிக்கொண்டே போகின்ற ஒரு அழகான பயணம். நடந்துகிட்டே இருங்க, பாதைகள் தெரியும். படித்துக்கிட்டே இருங்க, அறிவுகள் வளரும். ரசிச்சுக்கிட்டே இருங்க, அழகுகள் தெரியும். பழகிக்கிட்டே இருங்க, பழக்கங்கள் உருவாகும். இதுதான் நடைமுறை உண்மைகள். ஆக மனிதனுடைய வாழ்க்கையை அதிகமாக தீர்மானிப்பது அவருடைய எண்ணங்கள், மனசு. மனசுல இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் ஒரு நாள் அது பெருசாகி பெரிய நல்லதை தருகிறது. அதே மாதிரி தான் நம்ம மனசுல இருக்கிற சின்ன சின்ன கவலைகள், துன்பங்கள் தான் அதை தொடர்ச்சியாக நினைக்க 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 அதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து அது விஸ்வரூபம் எடுத்து மனநோயை கொண்டு தந்து மனநோயாளியாக நம்மளை மாற்றி படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. இதை ரொம்ப அழகாக திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல சொல்றார். திருக்குறளில் 1330 குறள்களும் வள்ளுவரின் அனுபவங்கள், தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அதில் 475 குறள்ல சொல்றார், பீலி பெய்சாகாடும் அச்சையிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அவர் என்ன சொல்றாருண்டா, அப்பா உன்னுடைய மனசானது, மனசுல இருக்கிற கவலையானது இந்த மயில் இறகை போன்றது. இந்த மயில் இறகை பாருங்க, தனித்தனியா பாருங்க, அதுக்கு எந்த பலமும் இல்லை, கனமும் இல்லை, வெயிட்லெஸ். ஆனா இந்த மயில் இறகு அதிகமாக சேர்த்துக்கிட்டே வந்தா என்ன ஆகும், இதுக்கு ஒரு பலம் வந்துடும், கனம் வந்துடும். அளவுக்கு அதிகமாக மயில் இறக ஒரு வண்டியில ஏத்திக்கிட்டே இருந்தா அந்த கனம் தாங்காமல் அந்த வண்டியுடைய அச்சு, நம்ம பாசையில சொன்னா டயர் கூட வெடிச்சிடும் அப்படிங்கிற. ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் புத்தகத்தை தனித்தனியாக பாருங்க, தனித்தனி தாளாக பார்க்கும்போது கனமே இல்லை. ஆனா அத்தனை தாள் ஒன்றாக சேர்ந்து ஒரு புத்தகமாக போகும்போது என்ன ஆகுது, அதுக்கு ஒரு கனம் வந்து விடுகிறது. இதே மாதிரி 4-5 புத்தகங்கள் ஒன்னா வந்தா இன்னும் கனம் வந்து விடும், கனமாக போய்விடும். வெயிட். ஆக நமக்கு நிறைய கவலைகளுக்கு அடிப்படை காரணமே இந்த சின்ன சின்ன கவலைகளை நீங்க சாந்தப்படுத்த தெரியாமல் அமைதிப்படுத்த தெரியாதது ஒரு காரணம். எல்லாருக்கும் கவலை வரும், குழப்பம் வரும், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனைகள் செய்வதன் வழி, மூச்சு பயிற்சிகள், தியானங்கள், அல்லது மன்னிப்பதன் வழி, ஏற்றுக்கொள்வதன் வழி, வாழ்த்துவதன் வழி அந்த பாதிப்பை நீங்கள் குறைத்து கொண்டே வரும்போது, ஒவ்வொரு நாளும் அந்த கவலைகள் சேர்றதை குறைத்து கொண்டே வரும்போது அதுக்கு பலம் இல்லாமல் போய்விடும் காலங்காலமாக, அது நம்மளை பாதிக்காது. எப்ப நீங்க சின்ன சின்ன கவலைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த சின்ன சின்ன கவலைகள் தான் ஒரு நாள் பெரிய விஸ்வரூபமாகி அதை என்ன செய்து மனதை பாதிப்படைய செய்து மனநோயாளியாக நம்மளை மாற்றி விடுகிறது. அதனால கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை எப்படி சமாளிப்பது என்பதுதான் கேள்வி. அதை நீங்கள் கற்றுக்கொண்டு மனதை அமைதிப்படுத்த பழகுங்கள், மனதில் உள்ள கவலைகளை குறைக்க பழகுங்கள். நிச்சயமாக எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்பை தராது, உங்களுக்கு கஷ்டத்தை தராது என்று கூறிக்கொண்டு மனதை கட்டுப்படுத்துவோம், காலங்காலமாக நிம்மதியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க.